பாரதியார் உலக பொது சேவை நிதியம் சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நெல்லை டவுன் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் பள்ளியில் நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட அளவிலான பாரதியார் நினைவு போட்டிகள் மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சந்திரபாபு இறைவணக்கம் பாடினார். துணை பொதுச் செயலாளர் கவிஞர் முத்துசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவர் கல்வி செம்மல் மரியசூசை தலைமையுரை நிகழ்த்தினார். பொருளாளர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி முன்னிலையுரை ஆற்றினார். பொதுச் செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தொடக்க உரை நிகழ்த்தினார். விழாவில் தொழிலதிபர் ASM அரசன் சுப்பையா, எழுத்தாளர் இரா நாரம்புநாதன், KT கோசல்ராம் நற்பணி மன்ற தலைவர் PRA பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். விழா திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பெருமாள் பரிசுகளை வழங்கியும் விருதுகளை வழங்கியும் சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் திருநெல்வேலி ஆல் இண்டியா ரேடியோ அறிவிப்பாளர் உமா கனகராஜ், சதகத்துள்ள அப்பா கல்லூரி பேராசிரியர் முனைவர் சௌந்தர மகாதேவன், பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியர் செல்வன், அரவிந்த் கண் வங்கி பொறுப்பாளர் சாரதா, கலிடைக்குறிச்சி அரிமா தலைவர் சமூக சேவகர் சலீம், பரதநாட்டிய ஆசிரியை விசாலாட்சி, சாதனை ஓவியர் ராமசாமி பிள்ளை மேல்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர் கணேசன், மூனா அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர் பொன் வள்ளிநாயகம், சமூக சேவகர் இசுக்கி ராஜா, புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருட் சகோதரர் இரா அந்தோனிசாமி ஆகியோர் விருதுகளை விழா நிறைவாக இயக்க செய்தி தொடர்பாளர் ஆறுமுகம் நன்றி கூறினார்.